So, good evening students. We are going to see 9th maths. Last class is continuation. Exercise 3.4. 3.4 la question number 3. Now, you have to buy the identity. Then you can sum. This sum is full identity. X plus A, X plus B, X plus C equal to. Yeah. Without identity x plus a, then x plus b, x plus c equal to first number x cube. This is power in x, x, x. Power 1. Then x cube plus this is coefficient a plus b plus c. In the a, b, c, that is plus 1. This is x squared. That is descending order. பெருசு அடுத்தது சின்னது அடுத்தது x அந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து எழுதக்கூடியது AB plus BC plus CA. இந்த இடத்துல என்ன எழுதணும்? X அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்தது லாஸ்டாக எழுதக்கூடியது ABC. அப்போ இப்போ இந்த க்வெஸ்சனை இந்த ஆர்த்து சைடு இருக்கு இல்லையா, இந்த ஆர்த்து சைடை நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே நமக்கு இருக்கிறது x cube plus 14 x square, then 59 x, then 70. இப்போ இதனுடைய ஆன்சர் தானே இங்கே கொடுத்துருக்கு, இதை கூட நீ இப்படி எழுதிக்கலாம். தட் இஸ் x cube plus 14 x square plus, அது அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸ்பென்ஷன் ஆன்சர் தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். x cube plus a plus b plus c x square, then ab plus bc plus CA, then X plus ABC. இதனுடைய ஆன்சர் தான் இது, க்வெஸ்சன் தான் கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும். இங்கே எக்ஸ் க்யூப்னா இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, 14 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 14. இதை நம்ம இந்த ஓரத்தில் எழுதிக்கலாம். ஹியர் யூ ரைட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 14. அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம கம்பேர் பண்ணலாம். எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இங்கே எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 59. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 59. ஸோ இந்த இடத்துல எழுதிக்க AB plus BC plus CA equal to 59. Then next, here you take ABC, அப்படிங்கிறது இங்கே என்ன இருக்குது, 70 அப்படின்ட்டுருக்கு. So you are writing ABC equal to 70. So இப்போ என்ன பண்ணணும், x cube இந்த x cube நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு, இந்த x ஸ்கொயர்டு இங்கேயும் x ஸ்கொயர்டு. அப்போ இதனுடைய கெழு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இங்கே என்ன இருக்குது, 14. அடுத்தது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடியது 59. தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏபிசி அப்படிங்கிற இடத்துல 70 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆன்சர். ஒரு ஆன்சர் வந்து ஓவர். தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 1/a, 1/b, 1/c வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஹியர் யூ ரைட் செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் 1/a, தென் 1/b, 1/c. இப்போ நவ் யூ ஆர் டேக்கிங் எல்சிஎம் வந்து எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுக்க. கீழே என்னென்னலாம் இருக்குது, ஏ பிசி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே வெவ்வேறாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா மூன்றையும் நம்ம எடுத்துக்கணும், ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் இருக்குது, இதை விட்டுடலாம். மிச்சம் என்ன எழுதணும், பிசி. இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, அதை விட்டுரு. மிச்சம் ஏசி, ஏ சி. ஸோ சிசி போக மிச்சம் இருக்கிறது ஏபி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ இதோட வேல்யூ எடுத்து சப்ளீட் பண்ணும். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ எவ்வளவு, 59. தென் வாட் இஸ் ஏபிசி, ஏபிசி வந்து 70. ஸோ செகண்ட் ஆன்சர் ஓவர். ஸோ செகண்டுக்கு 59/70. எல்லாமே புக் ஆன்சர் வெரிஃபை பண்ணியிருக்கு.
So in the answer on the correct. Then next we are writing third one, a square plus b square plus c square. So we write a square plus b square plus c square. இதோட ஃபார்முலா a plus b plus c whole square minus 2 bracket ab plus bc plus ca. நம்ம அந்த ஐடென்டிட்டி ப்ரீவியஸாக படிச்ச முடியா, அதில் வரக்கூடிய இந்த ஃபார்முலா வந்து இது. ஸோ வாட் இஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதை நம்ம 14 அப்படின்னு எழுதியிருக்கோம். தென் மைனஸ் 2 பிராக்கெட் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ எவ்வளவு, 59. ஸோ ஹியர் யூ ரைட் 59. ஸோ திஸ் இஸ் 196 மைனஸ் தென் 118 ஃபார் 92 சார் 18 பேலன்ஸ் 1 52 சார் 10 119. இப்போ இந்த 196ல 118 செப்பரேட் பண்ணு. தென் இங்கே இந்த இடத்துல என்ன வரும், 8. தென் 8 மைனஸ் 1 78. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 78. இதுவும் புக் ஆன்சர் நமக்கு கிடைக்கிது. தென் லாஸ்ட் ஒன் யூ ஆர் டேக்கிங் ஏ பை பிசி. தென் ஃபோர்த் ஒன் ஏ பை பிசி, தென் பி பை சிஏ, தென் சி பை ஏபி. இதுக்கு என்ன எடுக்கணும், யூ ஆர் டேக்கிங் எல்சிஎம் ஏபிசி. ஏ ரெண்டு டைம் வந்தால் யூ ரைட் ஒன் டைம், பி ரெண்டு டைம் வந்தால் ரைட் ஒன் டைம், சி ரெண்டு டைம் வந்தால் ரைட் ஒன் டைம். இப்போ பிசி பிசி இருக்குது, அப்போ இதை விட்டுரு. மிச்சம் என்ன இருக்குது, ஏ. ஸோ ஏ இன்ட்டு ஏ, இல்லாட்டி இங்கே என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஏபிசின்னு எழுதிக்க. இது வந்து ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக தெரியுதுங்க, அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். நோ நீட் டு ரைட் தி ஸ்டெப், இந்த ஸ்டெப்பை எழுதணும்னு அவசியம் இல்லை. நவ் யூ கேன் கேன்சல் பிசி பிசி, ஏ இன்ட்டு ஏ, ஏ ஸ்கொயர், ஏசி ஏசி, பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர், ஏபி ஏபி, சி இன்ட்டு சி, சி ஸ்கொயர். அண்ட் யூ நோ த வேல்யூ, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, வாட் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இந்த வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்ம 78 எழுதியிருக்கோம். அப்புறம் ஏபிசி இங்கே என்ன கொடுத்துருக்குது, 70 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே பை 70. இது புக் ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ 78/70. ஸோ இதில் மெயினாக அந்த ஐடென்டிட்டி வந்து நீ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இது வந்து எக்ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்கொயர்னுடைய கெழு. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, எக்ஸின் கெழு, எக்ஸ் ஒன்னினுடைய கோஎஃபிஷியன்ட். இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்.